வருது எனக்குலாம் வருது என்னது அவ்வளோ ஈஸியாவா இவ்வளோ ஈஸியா கால் பண்ணு இடத்த சொல்லு நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நம்மளுடைய லன்ச் நிகழ்ச்சியில உங்க கேள்விகளும் இடம் பெறணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம் நடிகர் கார்த்திக்கும் கௌதம் கார்த்திக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாத காரணத்தினால நடிகர் கார்த்திக் மன உளைச்சலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வருதே அது உண்மையான பெங்களூர்ல இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க கார்த்திக் கௌதம் கார்த்திக் ஆகிய இருவருடைய உறவும் சீராகவே இருக்கிறது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க கார்த்திக்கை பற்றி இன்னொரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர் அல்ல கார்த்திக் இந்த புகைப்படத்தில் இருக்கவங்க யார் யாருன்னு சொல்ல முடியுமான்னு நெதர்லாண்ட்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க வீரபாண்டிய கட்டம் படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இதில் முதல்ல இருக்கிறவர் பக்கீர்சாமி என்ற நடிகர் அவருக்கு பக்கத்தில் இருப்பவர் இயக்குனர் பி ஆர் பந்துலு அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவரை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாடே அறிந்த நடிகர் சிவாகணேசன் அவர்கள் அவருக்கு பக்கத்தில் ஜெமினேசனும் ஜெமினேசனுக்கு பக்கத்தில் ஓஏகே தேவன் இருக்காங்க கடைசியாக இருப்பவர் ஏ கருணாநிதி நடிகர் கமல்ஹாசன் அண்ட் ஹெச் வினோத் காம்பினேஷனில் உருவாக இருந்த திரைப்படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு திருப்பூர்லேருந்து வடிவேலு கேட்டிருக்காங்க ஹெச் வினோதினுடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு இந்த ஆண்டு இறுதி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஒரு கேரவனோட விலை எவ்வளோ அண்ட் வாடகைனா நாள் வாடகையா இல்லை ஹவர் வாடகையா அண்ட் அந்த வாடகை எவ்வளோ இருக்கும்னு திருச்சியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க கேரவனை ஒரு மணி நேரம் வாடகைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு நாள் வாடகைக்கு தான் கொடுப்பாங்க ஒரு நாள் வாடகை அப்படின்றது 6000 ரூபாயிலிருந்து 20000 ரூபாய் வரைக்கும் அந்த கேரவனை பொறுத்து அமையும் கேரவனுடைய விலையும் அப்படித்தான் 15 லட்சத்திலேருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேரவன்கள் இருக்கின்றன ஆல்ரெடி ஒரு படத்துக்கு வச்ச பேரை எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் யூஸ் பண்ண முடியும்னு சென்னையிலிருந்து சுரேந்தர் கேட்டிருக்காங்க ஒரு திரைப்படத்துக்கு பயன்படுத்திய பெயரை குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு பிறகு பயன்படுத்துவது தான் சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஆனாலும் இதுக்கெல்லாம் விதிமுறைகள் இல்லை இந்த பட தயாரிப்பாளர் அனுமதித்தால் அடுத்த ஆண்டே கூட அந்த படத்தினுடைய தலைப்பை பயன்படுத்தலாம் ஒரு கிடாயின் கருணை மனு படத்துடைய இயக்குனரான சுரேஷ் சங்கையா இப்போ என்ன பண்ணுறாருன்னு திருச்சியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க ஒரு கிடாயின் கருணை மனு படத்தை இயக்கிய சுரேஷ் சங்கையா இப்போ பிரேம்ஜி கதனா நடிக்கின்ற சத்திய சோதனை அப்படின்ற படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இணையிற படத்தை உண்மையில் யார் தயாரிக்கிறாங்கன்னு திருச்சியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க லோகேஷ் கனகராஜின் இயக்கத்திலே ரஜினி நடிக்க இருக்கின்ற படத்தை தயாரிக்க இருப்பது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்ன்ற பட்ஜெட்டை யார் முடிவு பண்ணுவாங்க டைரக்டரா அல்லது தயாரிப்பாளரான ஆஸ்திரேலியாவிலிருந்து ஷான் ஒரு திரைப்படத்துக்கு எந்த அளவு செலவு பண்ணணும் அப்படின்றது தீர்மானிப்பது அந்த திரைப்படத்துடைய கதை தான் அந்த கதையினுடைய அடிப்படையில் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்துக்கான பட்ஜெட்டை உருவாக்குவார் அதுக்கு பின்னாலே தயாரிப்பாளர் பார்வைக்கு போவோம் அவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கு பின்னாலே அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடரும் இயக்குனர் மணிரத்னம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சுதான் ரோஜா கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரியான திரைப்படங்களை எடுத்ததா சொல்லியிருந்தாரு கடந்த 4-5 ஆண்டுகளில் நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு சமூக படத்தை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலிருந்து கேட்டிருக்காங்க கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலிக்கின்ற படத்தை இப்போதைக்கு மணிரத்னம் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை வீரன் திரைப்படம் ஹிப்ஹாப் ஆதிக்கு ஒரு கம்பேக் மூவியா இருக்குமான்னு காஞ்சிபுரம் இருந்து ஒரு திரைப்பட நடிகருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலையில் அவர் நடித்து ஒரு படம் வெற்றி பெற்றதுக்கு பின்னாலே இது கம்பேக் படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நியாயம் இருக்கும் ஹிப்ஹாப் பாதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திரைப்படங்களை அவர் நடித்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால் வீரன் திரைப்படத்தில் தான் அவர் கம்பேக் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை வீரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கு ஒரு வெற்றி படமாகவே அந்த படம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நடிகர் பசுபதி கதையின் நாயகனாக நடிச்சிருக்க தண்டடி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கோவையிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க பசுபதி கதனா நடிக்கின்ற தண்டட்டி திரைப்படம் இம்மாத இறுதியிலே வெளியாகும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் 97-98 பெப்சி பிரச்சனை எதனால நடந்தது அதோட விளைவுகள் என்னன்னு ஹைதராபாத்லேருந்து வெங்கடநாதன் கேட்டிருக்காங்க பாலுமேந்திரா ஒரு நல்ல கதாசிரியர் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படின்றதுனால தன்னுடைய திரைப்படம் சம்பந்தமான புகைப்படங்களை எல்லாம் அவர் தான் எப்போதுமே எடுப்பார் அப்படித்தான் ராமன் துல்லா படத்தினுடைய படப்பிடிப்பின் போதும் அவர் புகைப்படங்களை எடுத்து கொண்டிருந்தார் டைரக்டரும் ஒளிப்பதிவாளருமான அவர் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தைச் சேர்ந்த சிலர் அங்கே போய் கலாட்டா பண்ணது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பையும் நிறுத்தி விட்டார் பாலுமேந்திராவுக்கு நேர்ந்த அந்த அநீதிக்கு எதிராக தமிழ் சினிமாவினுடைய படைப்பாளிகள் எல்லோரும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு எதிராக குதித்தெழுந்தார்கள்
அதன் காரணமாக பல மாதங்கள் படப்பிடிப்பு தடைப்பட்டது. திரைப்படத்தோழர் சம்மேளனத்துக்கு எதிராக ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூட படைப்பாளர் முயற்சி செய்தார்கள். அதற்கு பின்னாலே அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்த கலைஞருடைய தீவிர முயற்சியினால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் முன்னாடி இருந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சு பட நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துற நிலை வந்தா தமிழ் சினிமா மீண்டெழுமான்னு சென்னையிலிருந்து மணிமாறன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா மீண்டு எழ வேண்டிய நிலையில் இப்போ ஒன்றும் பாதாளத்தில் இருப்பதாக நான் நினைக்கல. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஆட்சியாளர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு நடிகர் ஆட்சியாளர்களாக இருக்காங்க, இருந்துட்டு போட்டமே. டைரக்டர் மிஷ்கினுடைய பிசாசு 2 திரைப்படத்துக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பிசாசு 2 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு சம்பந்தமான எல்லா வேலைகளும் முடிந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருடத்துக்கு மேலாகிறது. இருந்தும் அந்த படம் இன்னி வரைக்கும் வெளியாகலைன்னா அதுக்கு பின்னாலே சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தான் முக்கியமான காரணம். சில பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக தான் அந்த படம் இன்னும் திரைக்கு வராமல் இருக்கிறது. கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலாகுது, இருந்தும் நடிகர் யாஷ் தன்னுடைய அடுத்த படத்துக்கான முடிவு எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு மட்டக்களப்பிலிருந்து மையூரன் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் பெரும்பாலான நடிகர்கள் தங்களுடைய அடுத்த படத்தினுடைய கதையில் மிக தீவிரமாக கவனம் செலுத்துகிறார்கள். அவசர அவசரமாக படத்தை எடுத்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணம்லாம் அவங்கக்கிட்ட இல்லை. அதன் காரணமாக கூட யாஷ் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மலையாள இயக்குநர்கள் மற்ற மொழிகளில் திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் தமிழ் இயக்குநர்களான கே பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, மணிரத்னம் தவிர மற்ற மொழிகளில் படங்கள் இயக்கிறதுக்கு இயக்குநர்கள் தயாராக இல்லையே, அதுக்கு காரணம் என்னன்னு திருச்சியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய முன்னணி இயக்குநர்கள் மலையாள திரைப்படங்கள் இயக்குவதிலே ஆர்வம் காட்டலைன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக படத்துடைய பட்ஜெட், இங்கே தமிழ் படங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகின்றன. அதனால் அந்த படத்திலே பணியாற்றுகின்ற டைரக்டருடைய சம்பளமும் மிகப்பெரிய தொகையாக இருக்குது. மலையாள பட உலகம் அப்படி இல்லை, அங்கே போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய சம்பளம் குறையும். அதன் காரணமாக கூட முன்னணி இயக்குநர்கள் மலையாள படத்தை இயக்குவதில்லை என்று சொல்லலாம். இரண்டாம் நிலையிலே உள்ள பல இயக்குநர்கள் மலையாள படத்தை இயக்குவதற்கு தயாராக தான் இருக்காங்க, ஆனால் அங்கே இருக்கின்ற தயாரிப்பாளர் நம்மை அழைப்பதாக தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல், மற்றவர்களுக்கு உதவுவதில் ஜெய்சங்கர் எந்த அளவுக்கு முன்னணியில் நின்ற ஒரு கலைஞர் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஜெய்சங்கர் வாகினி ஸ்டுடியோவில் ஒரு படத்துடைய படப்பிடிப்பில் இருந்தபோது அவரை அவசர அவசரமாக சந்திக்க வந்தார் கதை வசனகர்த்தாவான வியட்நாமுடு சுந்தரம். என்னுடைய மனைவியை பிரசவத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கேன், மருத்துவமனையை கட்டுவதற்கு பணம் இல்லை, நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்றார் வியட்நாமுடு சுந்தரம். அவர் அப்படி சொன்ன அடுத்த கணம் தன்னுடைய மேக்கப் மேனை அழைத்து வெளியில் ஒரு ப்ரொடியூசர் காரில் காத்துட்ருக்கா இருப்பார், அவர் கொஞ்சம் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னார். இப்போ அந்த தயாரிப்பாளர் அந்த அறைக்குள்ளே வந்த உடனே, எங்கிட்ட நீங்கள் காய்ச்சிட்டு கேட்டிங்கள, நீங்கள் கேட்ட மாதிரி அடுத்த மாதமே உங்களுக்கு நான் காய்ச்சிட்டு கொடுக்குறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இங்கே இருக்கார்ல வியட்நாமுடு சுந்தரம், இவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த கதாசிரியர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இவருடைய கதை வசனம் இயக்கத்தில் நீங்கள் படத்தை எடுக்கிறதா இருந்தால் அடுத்த மாதமே நான் உங்களுக்கு காய்ச்சி தரேன், உங்கள் படத்தில் நடிக்கிறேன் என்றார். அந்த தயாரிப்பாளருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், ஏன்னா அன்றைக்கி காலையில் தான் ஜெய்சங்கர் இவர் சந்தித்து பேசினார், இப்போதைக்கு காய்ச்சிட்டே இல்லையே என்ன பண்ணுறது, நான் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்ச்சி தர முடியும் என்று ஜெய்சங்கர் அவரிடம் சொல்லியிருந்தார். உடனடியாக வியட்நாமுடு சுந்தரத்தை தன்னுடைய அடுத்த படத்துக்காக ஒப்பந்தம் செய்த அந்த தயாரிப்பாளர் 20,000 ரூபாயை முன்பணமாக கொடுக்க அந்த தொகையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடோடி சென்றார் வியட்நாமுடு சுந்தரம். அங்கே அவருக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது, இந்த மருத்துவமனையினுடைய பில் இருக்க அது ஏற்கனவே செட்டில் பண்ணப்பட்டிருந்தது, அந்த தொகையை செலுத்தியவர் ஜெய்சங்கர். தங்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்குறாரு அப்படின்னு உடனே இவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் எண்ணாமல் தன்னுடைய கையிலிருந்தும் பணத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி கட்டச் சொன்ன அந்த பெருந்தன்மை காரணமாக தான் இன்றைக்கும் ஜெய்சங்கரை மக்கள் கலைஞர் என்று எல்லா அரசியலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது, மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.